அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகத்துஹு. டெக்னாலஜி அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்மள பல பேருக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல. நம்மள இப்போ எல்லார் வீட்லேயும் குறைஞ்சது லேப்டாப் ஆச்சும் இருக்கும். அப்படி கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இருந்தாலும் கூட அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறோம். காரணம், நம்ம எதுக்குள்ளேயாச்சும் போய் எதையாவது நோண்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற அந்த பயம்தான். ஸோ அதுக்காகவும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இல்லாமல் நம்மள பல பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் தான் ஏ டு இஜெட் வீடியோஸ் அப்படின்ற இந்த சேனலில் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்படின்ற இந்த புது சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் நம்ம சிஸ்டத்தோட முழு விபரத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனம்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுக்கு பயன்பட போகுது? சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் நமக்கு அடிக்கடி பயன்படாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நமக்கு அடிக்கடி அது பயன்படாது. இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து அவங்களோட லேப்டாப்பை கொடுத்து என்னோட இன்ஃபர்மேஷன் என்ன என்ன கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன், இது என்ன லேப்டாப்பு, லேப்டாப் மாடல் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நம்மளுக்கு அது பார்த்து சொல்ல தெரியல அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் இந்த ரெண்டு கீயும் ஒரே டயத்தில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் அப்படின்ற ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எம்எஸ் இன்ஃபோ 32 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தோட முழு விபரமும் அதில் கிடச்சிடும். இதில் பார்த்தோம்னா நம்ம என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த ஓஎஸோட வெர்ஷன் என்ன, அந்த ஓஎஸோட பில்ட் நம்பர் என்ன, ஓஎஸ் மாடல் என்ன, என்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், 62 பைட்டா இல்லை 32 பைட்டா, இதை பற்றின அனைத்து விவரத்தையும் நம்ம ஒரே இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதே போல் ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடிய அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மல்டிமீடியா, சிடி ரோம், சாஃப்ட்வேர்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே பாருங்க, நான் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன், டிஸ்பிளே ரெசல்யூஷன் என்ன, டிஸ்பிளேயோட பிக்சல் என்ன, இதை பற்றின அனைத்து விவரத்தையுமே நம்ம ஒரே இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் உங்கள் விஎல்ஸில் வீடியோ பார்க்குறீங்க. அப்படி வீடியோ பார்க்கும்போது உங்கள் விஎல்ஸில் பாக்ஸ் பாக்ஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோட் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் கேம் விளாட்றீங்க, அப்படி கேம் விளாடும் போது உங்கள் கேம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்கிங்க அப்படின்னாலும் இல்லை அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வெர்ஷன் என்ன, புது வெர்ஷன் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டிரைவர் மிஸ் ஆகிருந்தாலும் கூட நீங்கள் இங்கே வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த டிரைவர் இல்லை இல்லை எந்தெந்த டிரைவர் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலாக கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறேன். இதே போல் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் மற்றும் டெக்னாலஜி பற்றி அனைத்து வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்திருங்க. மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அன்பால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.